Hi guys, nama channel Ambi Talks. In the video la nama vandu 2 days adhaadu Saturday Sunday enak eppadi pochu abdingiradha indha video la paakalam. In previous ah nama vandu weight check panna po last ah weight vandu 79.150 grams vandu irundhathu. So idhukapram adhaadu nama Friday morning vandu check panna weight. So Saturday Sunday vandu nama anga appa veetla irundhom abdingiranaala weight vandu check pannala. Fine, and Saturday morning vandu na vandu tea vandu prepare panna எல்லாருக்கும். ஸோ நம்மளும் ஒரு கிளாஸ் வந்து டீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடா டீ அண்ட் சீனி தான் வந்து போட்டேன். ஸோ சீனி டீ அண்டு அதில் வந்துட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சுக்கு மல்லி, ஸோ அதை ஆட் பண்ணி கொதிக்க வச்சு தம்பிக்கு ஒரு கிளாஸ் அண்ட் எனக்கு ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கும் ஒரு ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இன் மார்னிங் வந்து டீ இங்கே வந்துட்டு நான் பால் வந்து குடிக்கணும். டீ வந்து எல்லாருக்கும் செய்யலை, எனக்கும் டெம்ட் ஆயிருந்தனால குடிச்சிடுறது. அண்ட் அப்புறம் இந்த ஒயிட் சுண்டல் இருக்குல்ல, ஸோ இதை வந்து ஊற வச்சுருந்தாங்க அப்பா. ஸோ இதை வந்துட்டு லைக் குழம்பு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடலாம், புளி குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு குக்கரில் ஒரு 6-7 விசில் வச்சாச்சு. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம தேங்காய் அப்புறம் தக்காளி வெங்காயம் ஸோ இதெல்லாம் வதக்கி அரைச்சாச்சு. இன்னும் அதுக்கப்புறம் கடுகு, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை தாளிச்சுட்டு அப்புறம் நம்ம சுண்டல் வந்துட்டு ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். ஸோ மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு சுண்டல் ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து சுண்டல் குழம்பு வந்து ஃபைனலாக ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ எங்கள் அண்ணி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா சும்மா கூட வந்துட்டு இந்த ஆனியன் கட் பண்ணி கொடுக்குறது அண்ட் குட்டி குட்டியாக பாத்திரம் வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுக்குறது, ஸோ அந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி குழம்புக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டாங்க. ஸோ போட்டுட்டு நல்லா கொதிச்சுது அப்படின்னா வந்துட்டு குழம்பு ரெடியாது. ஸோ சேம் நான் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுவேன், ஸோ அவங்க ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஸோ எப்படி பண்ணாலும் நம்ம சாப்பிட்ருவோன்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. அந்த இதுக்கப்புறம் இந்த சுரைக்காய் வந்துட்டு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுட்டு, ஆனால் தண்ணி வந்துட்டு ஆல்ரெடி இந்த சுரைக்காலே வந்து தண்ணி வந்து அதுவாக வந்துடும். ஸோ அந்த தண்ணி கொஞ்சம் இருந்ததா, ஸோ அதை வந்துட்டு நான் எடுத்து வச்சிட்டேன். எடுத்து வச்சுட்டு அப்புறம் தேங்காய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துருவி தேங்காவை வந்துட்டு இதோட மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா சுற்றணும் அப்படின்னா துருவினல் மாதிரி கிடச்சிடும்ல. ஸோ அதை வந்துட்டு இதோட ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு நம்ம சுரக்காய் வந்து பொரியல் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன் இதுலேருந்து அந்த தண்ணி வந்து சூப் மாதிரி வந்து கிடச்சதில்ல, ஸோ அதை வந்துட்டு நம்ம ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டேன். இன் அதுக்கப்புறம் குழம்பு வந்துட்டு நல்லா கொதிச்சு அதுவும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து மார்னிங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், ஸோ வேலை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. இன் ரெடி பண்ணி ஓரளவு எல்லாமே ஃபினிஷ்டு இன் அதுக்கப்புறம் நான் மார்னிங் சாப்பிடும்போது ஓகே நம்ம சுரக்காய் வந்துட்டு ரெகுலராக சாப்பிட்டு பழக்கம் இருக்குது அப்படின்னால சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். இந்த தண்ணி வந்துட்டு நம்ம அந்த சூப் மாதிரி எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்ததில்ல, ஸோ அதை வந்து ஆற்றிட்டு அப்புறம் ஒரு கிளாஸ் நான் ஒரு கிளாஸ் அப்புறம் எங்கள் அண்ணா ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு சுரக்காவே பிடிக்காது, சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சூப்பாக வந்து எடுத்துக்கிறது பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ எதுவுமே ஆட் பண்ணவேல, லைட்டாக வந்து பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள் இன்னும் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக சீரகம் அது என் சின்ன வெங்காயம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட வந்து சுரக்காய் விசில் வச்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணி மட்டும் நீங்கள் வந்து லைக் சூப் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். லைட்டாக பெப்பர் போட்டு எடுத்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு காயும் சாப்பிடுவேன், ஸோ அதனால் வந்துட்டு அதுக்குன்னு நம்ம எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறது இல்லை. பட் நிறைய பேர் வந்துட்டு இந்த சூப் ரெசிபிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இந்த கோஸில் வந்து சூப் பண்ணுறது, காலிஃப்ளவர் சூப், ஸோ நிறைய சூப் வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அண்ட் வெயிட் லாஸ்க்கு அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு ஆயில் வந்து இல்லாமல் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சூப் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் வந்துட்டு அப்புறம் அந்த சூப் எடுத்ததுக்கப்புறம் இந்த கோதுமை தோசை தான் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து ஊற்றினோம். அதனால் வந்துட்டு ஒரு தோசை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 10:30 போல் வந்துட்டு ஒரு தோசை இன் நம்ம சுரக்காய் பொரியல் கொஞ்சம் அண்ட் சுண்டல் கொஞ்சம், ஸோ ஒரு மாதிரி பேலன்சிங்காக வந்துட்டு மார்னிங் போல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டேன். இன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் தம்பி கூட விளையாட அண்ட் அப்படியே டைம் வந்து ஓடிச்சு. இன் அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்துட்டு ரைஸ், ஒயிட் ரைஸும்
கொஞ்சமாக வந்து சுண்டல் நம்ம குழம்புல போட்டுருந்தோம். ஸோ அதே திரும்ப அதே சுரக்காய் பொரியல் வச்சு ஆஃப்டர்நூன் போல் வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். பட் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து எனக்கு சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரியும் ஒரு ஃபீல் வந்து இருந்தது. இந்த அப்புறம் ஈவினிங் போல் வந்துட்டு இங்கே குட்டீஸோடு வந்து அவர் விளாண்டுட்டு இருந்தார். ஸோ தம்பிக்காக தான் வந்துட்டு இங்கே வர்றது. ஸோ வந்தால் இங்கே எல்லோரும் பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்றனால அவர் வந்து நல்லா ஜாலியாக வந்து விளாடுவார். ஸோ அவரோட என்ஜாய்மெண்ட் தான் நமக்கு அப்படின்னா ஆக்சுவலி அவாய்ட் பண்ணிடலாம் அப்படி தான் நினச்சேன் போவேனா அப்படின்ட்டு. பட் அவர் ஃப்ரைடு ரொம்ப அழுதுட்டார். ஸோ அதனால தான் அப்படியே ஸ்கூல் விட்டு அவரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்துருச்சு அப்படின்னாலே புரோட்டா வந்து அண்ணன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ தம்பி வந்து கேட்டுகிட்டே இருப்பார் அப்படின்னால. அதுவும் என்னோடய ஃபேவரட்டான கடை இது ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்துட்டு அந்த சால்னா வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் எனக்கு பிடிக்கும்ன்றனாலே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்துட்டு ஓகே, அதுவும் எனக்கு பிடிச்ச இந்த வீச்சு எக்கு போட்டு வீச்சு புரோட்டா இருக்கும்ல, ஸோ அதனால சாஃப்டாக இருக்கும். ஸோ அதோட ஒரு ரெண்டு புரோட்டா வச்சு சாப்பிட்டாச்சு. என் நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங்கே வந்துட்டு ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு தம்பி நான் அப்புறம் எங்கள் சித்தி என் சித்தி பொண்ணு, ஸோ அவள் எல்லோரும் வந்துட்டு அவளுக்கு வந்து குட்டி தம்பி இருக்கானா, ஸோ அவனுக்கு வந்துட்டு போலியோ ட்ராப்ஸ் போகலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். ஸோ வந்ததும் வந்துட்டு ஆப்பம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எங்கள் அண்ணி ப்ரிப்பரேஷன் தான். ஸோ ஆப்பம் வித்து தக்காளி சட்னி, ஸோ அதை வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பம் வித் சட்னி ஒரு சாப்பிட்டேன். அண்ட் இன்னொன்று சாப்பிடும்போது ரொம்ப டெம்டிங்காக இருந்தது, பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம ஆஃப்டர்நூன் வந்துட்டு சண்டே, ஸோ அப்பா வந்துட்டு தலைக்கறி வேறு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட போகிறோன்றனால மார்னிங் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் ஒன்றே ஒன்று. அண்ட் அப்புறம் எக்கு போட்டு அந்த மூளை இருந்தது. ஸோ அதை வந்துட்டு அது தான் தலையோடு சேர்த்து அந்த மூளை இருந்து கிடைக்கும்ல, ஸோ அதை வந்துட்டு ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ரசம். அண்ட் அப்புறம் இந்த வந்துட்டு அந்த ஈரல் வந்துட்டு ஒரு லைட்டாக கிரேவி மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நுரையீரல் சொல்லுவோம்ல, ஸோ அது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தலைக்கறி வந்துட்டு குழம்பு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு சேம் அதே தான், அவங்களே ப்ரிப்பரேஷன்லாம் வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஹெல்ப்புக்கு தான் கூட நின்றுட்டு ஏதாவது வேணுமா வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஹெல்ப் பண்ணிடுறது. ஜாலியாக தான் இருக்குது. இந்த மாதிரி யாராவது செஞ்சு கொடுத்து சாப்பிடும்போது சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம அங்கேயும் போய் ஃபஸ்ட்டு குக் பண்ணிட்டு இருந்தால் இப்போ நமக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க. ஸோ அதனால் சமைச்சு கொடுக்குறது நல்லா சாப்பிட்லான்ற மாதிரி சாப்பிட்டாச்சு. இன் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் தம்பிக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதே பிளேட்லேயே வந்துட்டு நான் சாப்பிட்டேன். ஸோ கொஞ்சம் ரைஸ் அண்ட் அந்த ஈரல் கொஞ்சம் அண்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு மூளை ஃப்ரை அப்புறம் அந்த தலைக்கறி கொஞ்சம். ஸோ லிமிட்டடாக தான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து வேறு மாதிரி சாப்பிட வேண்ட மாதிரிலாம் சாப்பிடல. கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஹாஃப் கரண்டி வச்சு வச்சு சாப்பிட்டேன். அண்ட் அப்புறம் ஈவினிங் போல் வந்துட்டு எங்கள் அண்ணி வந்து வெளில கூட்டு போயிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க கூட போயிட்டு ஹல்வா சாப்பிட்டோம். ஸோ பிரேமா விலாஸ்ன்னு சொல்லிட்டு பெரியார்கிட்ட வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே வந்துட்டு ஹல்வா சூப்பராக வந்து தருவாங்க. ஸோ இது வந்துட்டு நல்லா அந்த தொண்ணையில் வச்சு கொடுத்தாங்க. சூப்பராக நல்லா சூடாகவே இருந்ததா. ஸோ கொஞ்சம் சாப்பிட்லாம் நம்ம தான் ஓவராக போயிட்டோம், இதுக்கு மேலே என்ன போயிட்டு சாப்பிடாமல் எப்படி வரும்னு சொல்லிட்டு நானும் தம்பி கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாப்பிட்டோம். ஸோ அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வாட்சஸ் வந்து பார்த்தோம். ஸோ எங்கள் அண்ணா அந்த அண்ணியோட வீட்டுக்கார் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே. ஸோ தம்பி நானும் வந்துட்டு சரி கூட போயிருந்தோம். ஸோ அவங்க வந்து வாட்சஸ் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தனால நான் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு டிசைன் வந்து பார்த்தேன். நார்மல் ஷார்ட்ஸ் இருக்க இந்த வாட்சஸ் தான். ஸோ ஸ்மார்ட் வாட்ச் வந்துட்டு அவங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃபாஸ்ட் ட்ராக்லேயே வந்துட்டு நிறைய வாட்சஸ் பார்த்தோம். இன் ப்ரைஸ் தான் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக 2000 ப்ளஸ் தான் எந்த வாட்சஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதில் வந்துட்டு நாங்கள் ஒரு சில டிசைன்ஸ் வந்து செலக்ட் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் டைட்டன்லேயும் போய் பார்த்தோம். ஸோ அங்கே வாட்சஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப கன்ஃபியூஷன். அண்ட் நம்ம ஒரு தடவை தான் வாங்க போகிறோம், ஸோ நல்லா பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நிறைய கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் இந்த ஒரு வாட்ச் தான் செலக்ட் பண்ணோம். ஸோ இது வந்துட்டு 2000 ருபீஸ்க்கு 5 ருபீஸ் தான் வந்துட்டு கம்மி. ஸோ இதை ஃபைனல் பண்ணி வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வந்துட்டு அப்புறம் நைட்டு வந்து சப்பாத்தியை போட்டேன். ஸோ எல்லோரும் சப்பாத்தி சாப்பிட்ருவோம். ஆக்சுவலி இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம எதுவும் சாப்பிட வேணாம்னு தான் நினச்சேன். பட் வந்து அப்பா திட்டுவாங்க சாப்பிடாமல் வந்துட்டு உடம்பு குறைக்கக்கூடாது அப்படின்றனால. ஸோ நான் அவர் இருக்கையில் வந்துட்டு சும்மா சாப்பிட்ற மாதிரி வந்து அப்படியே உட்காந்துட்டு ஒரு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தியோடு அப்படியே எழுந்திரிச்சலான்னு பார்த்தேன். ஸோ அப்புறம் போதும், நான் வந்து வெளியில் வந்து நாங்கள் சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்னால பசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு சப்பாத்தி வந்து வச்சு அதோடு வந்துட்டு நம்ம இந்த குழம்பு இந்த மதியம் வச்சது வந்து இருந்ததா.
ஸோ அதையும் வச்சு சாப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஊற்றி நல்லா சாப்பிட்டாச்சு. நம்ம கொஞ்சம் லிமிட்டுக்கு மேலே தான் போயிட்டோம் இந்த 2 டேஸு. இன்னைக்கு மண்டே வந்துட்டு நான் அங்கே சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னால வெயிட் செக் பண்ணல. ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து ஷோராக வெயிட் செக் பண்ணிவிட்டு நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன் உங்களோட சண்டே எப்படி போச்சு, நீங்கள் உங்களோட லாஸ் எவ்வளோன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு ஒரு டயட் வீடியோன்னு நான் சொல்ல மாட்டேன். சாரி அண்ட் டேக் கேர் அண்ட் பை பை.